புதுச்சேரியில் மொத்தம் உள்ள 967 வாக்குச்சாவடிகளில் 237 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என கண்டறியப்பட்டுள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மொத்தம் 1,20,914 வாக்காளர்கள் உள்ளதாகவும், அதில் 479,329 ஆண் வாக்காளர்களும் 541,437 பெண் வாக்காளர்களும் உள்ளதாகவும் கூறினார். மேலும் 148 மூன்றாம் பாலின வாக்காளர்கள் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரியில் கிரிட்டிக்கல் போலிங் ஸ்டேஷன்ஸ் அப்படின்னு, அதாவது பதட்டமான போலிங் ஸ்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதா 237 போலிங் ஸ்டேஷன் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். இதுல என்ன மாதிரி பாராமீட்டர் யூஸ் பண்ணி கிரிட்டிக்கல் போலிங் ஸ்டேஷன் பார்ப்போம்னா, பழைய எலெக்ஷன்ல முந்தின எலெக்ஷன்ஸ் 2021 அசம்பிளி எலெக்ஷனா இருக்கட்டும், 2019 லோக்சபா எலெக்ஷனா இருக்கட்டும், அங்க வந்த கம்ப்ளைண்ட்ஸ், மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வயலேஷன் கம்ப்ளைண்ட்ஸ், லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸ் ஏதாவது இருந்திருந்ததுன்னா, லிக்கர் மூவ்மெண்ட் அந்த இடத்துல அதிகமா இருந்ததுன்னா, சோ அந்த மாதிரி பேராமீட்டர்ஸ் பேஸ் பண்ணி போலிங் ஸ்டேஷனோட கேட்டகரியை வந்து கிரிட்டிக்கல் போலிங் ஸ்டேஷனா வந்து நம்ம கேட்டகரைஸ் பண்ணிருக்கோம். அங்க அந்த மாதிரி போலிங் ஸ்டேஷன்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா பாதுகாப்பு அமைக்கப்படும். மற்றும் நம்மளோட ஃபிளைங் ஸ்குவாட்ஸ், எக்ஸிகூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்ஸ், செக்டர் ஆபிசர்ஸ் அவங்க அந்த பர்டிகுலர் போலிங் ஸ்டேஷன்ல அதிகமா போக்கஸ் பண்ணி இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க.